ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் தமிழுக்கான பொது தமிழுக்கான பார்ட் 2 ரிவிஷன் வீடியோ, ஃபாஸ்ட் ரிவிஷன். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு 2 வீக்ஸ்க்குள்ளே மொத்த தமிழையும் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கவர் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இதில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 பாட்டு 8 தொகை பக்தி இலக்கியம், இந்த மூணையும் கவர் பண்ண போகிறோம். 10 பாட்டு 8 தொகையில் ஃபஸ்ட்டு வந்து 10 பாட்டில் வந்து திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபான்ட்டுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடு, கடாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5-6 நூல்கள் வந்து புக்கில் இருக்கும். அதையும் பார்க்கணும், இல்லாததையும் மிஸ் பண்ணதையும் இதில் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை முதல் நூலாக அமைவது வந்து 10 பாட்டில் முதல் நூலாக அமைவது திருமுருகாற்றுப்படை. அடுத்து வந்து ஆசிரியா பாவலானது, அடிகள் 317, இயற்றியவர் நக்கீரர், புலவராற்றுப்படையினும் இதை அழைப்பாங்க. அடுத்து பொருநராற்றுப்படை 248 அடிகள், கரிகாலன் பெருமளத்தான் தான் பாட்டுடைய தலைவன், ஆசிரியர் வந்து முடத்தம்ம கண்ணியர். சிறுபான்ட்டுப்படை புக்கில் இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிறுபான்ட்டுப்படையை இயற்றியவர் வந்து நல்லூர் நத்தனார், அடிகள் 269. நல்லியக்கோடான் பாட்டுடைய தலைவன். தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் பார்த்திங்கன்னா குமணன். கடையல் வள்ளல்கள் பற்றி இதே சிறுபான்ட்டுப்படையில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க, அதை பற்றியும் கொடுத்துருப்பேன். பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி, இவங்களோட நாடு என்ன, என்ன ஏரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதினி அப்படின்னு அழைக்கப்படுறது பழனிமலை பார்த்திங்கன்னா பேகன், பாரி பார்த்திங்கன்னா பரம்பு மலை, காரி வந்து மலையமான் நாடு, தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்குது. ஆய் நாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொதிய மலை, அது வந்து இப்போதே அகத்திய மலைன்னு அகத்தியர் மலைன்னு அழைக்கிறாங்க. அதியமான் பார்த்திங்கன்னா தகடூர் தான் தருமபுரி. நல்லிய நாடு பார்த்திங்கன்னா ஊட்டி நெடுங்கோடு மலை. ஓரி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை. சிறுபானன் பயணம் நல்லூர்லேருந்து கிடங்கில் திண்டிவனம் வரைக்கும் உள்ள பயணத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. பெரும்பான்ட்டுப்படை கடையலூர் உருத்திரங்கண்ணனார், அவர் தான் இதை ஏற்றிருப்பார். இவர் 10 பாட்டில் வந்து பெருமாநாட்டுப்படையும் பட்டினப்பாளையும் கொடுத்துருப்பாங்க. பெருமாநாட்டுப்படையோட பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னென்னா, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பானோர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். அடுத்து முல்லைப்பாட்டு 103 அடிகள் கொண்டது, ரொம்ப கம்மியாக உள்ளது. பத்து பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்டது. நப்பூதனார் இயற்றியவர். ஸோ முல்லைக்கான முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விருச்சினா என்ன, மதுரை காஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, திருப்பி கேட்டே இருப்பாங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. நிலையாமை, காஞ்சிங்கிற நிலையாமையை குறிக்கும், மதுரையை இதில் பாடியிருப்பாங்க. 782 அடிகள், அதில் 354 அடிகள் மதுரை மட்டுமே சிறப்பித்து பாடப்பட்டிருக்கும். பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. பாட்டுடைய தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன், பாடியவர் மாங்குடி மருந்தனார். ஸோ இந்த பாடலடி பொறிமயிர் வாரணம் அப்படிங்கிறது வந்து வனவிலங்கு சரணாலயம் மதுரையில் இருந்ததை வந்து மதுரை காஞ்சி விளக்குது. மலைபடுகடாம் 583 அடிகள், கூத்தராற்றுப்படைனா இது அழைக்கப்படுது. நன்னன்கிற குறுநில மன்னன் தான் பாட்டுடைய தலைவன். நெடுநல்வாடையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. மதுரை கணக்காயினர் மகனா நக்கீரனார் இயற்றியது. 188 அடிகள். நெடுநல்வாடைனா என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்னான்னு பார்த்துக்கோங்க.
அடுத்து குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாளைய பொறுத்து பார்க்கலாம். குறிஞ்சிப்பாட்டு அகத்தினை சார்ந்த நூல், பெருங்குறிஞ்சின்னு அழைக்கப்படுது. இயற்றியவர் கபிலர். 261 அடிகள். 99 வகை பூக்களின் பெயர்களை குறிப்பிடுவது குறிஞ்சிப்பாட்டு. பட்டினப்பாளை அப்படிங்கிறது வந்து அகத்தினை சார்ந்த நூல், 301 அடிகளை கொண்டது. வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைப்பாங்க. பாடியவர் பார்த்திங்கன்னா உருத்திரங்கண்ணனார். பாட்டுடைய தலைவன் வந்து கரிகாலன். அடுத்து காப்பியங்கள் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், இந்திரா உலா ஊர் எடுத்த காதை அந்த பகுதி தான் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. நிறைய நேம்ஸ் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சி காண்டம், 3 காண்டங்களை கொண்டது. இரட்டை காப்பியங்கள்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அழைப்பாங்க. இளங்கோவடிகள் வந்து இதை இயற்றியது, சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். அவர் சேரமரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீதலை சாத்தனார். அவர் தான் கோவலங்கண்ணகி கூறி அடிகள் நீயே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் யார்கிட்ட சொன்னது, இது யார் யார்கிட்ட சொன்னதுன்னு கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. உரையிடப்பட்ட பாட்டிடை செய்யுள் சிலப்பதிகாரம். ஸோ இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு, ஐம்பெருங்காப்பியங்களோட வைப்பு இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்கலாம். திருத்தணிக்கை யூலா. அதே மாதிரி என்ன ஆர்டரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே அதே இன்ஃபர்மேஷன் தான். இளங்கோவடி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். எவ்வளோ பேர் இருக்கு பார்த்துக்கோங்க. புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்யுள், புதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு யார் குறிப்பி சொல்லியிருப்பாங்கன்னா பாரதி சொல்லியிருப்பார் இளங்கோவடிகளை பற்றி. வழக்குரை காதை, இது வந்து ஓல்டு புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன், இதை வச்சும் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை தான் புரட்சி காப்பியம்னு அழைக்கப்படுது. 30 காதைகளை கொண்டது. சிலப்பதிகாரத்துலேயும் 30 காதைகள் தான் இருக்கும். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியது கூலவாணிகன், சீதலை சாத்தனார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் தண்டமிலாசான் நன்னூர் புலவர் சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை பாராட்டியிருப்பார். அறம் எனப்படுவது யாதனு கேப்பின் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து மணிமேகலை. ஐம்பெருங்குழு என் பேராயம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஐம்பெருங்குழுவில் என்னென்ன இருக்கும், என் பேராயத்தில் என்ன இருக்குன்னா சீவக சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. இளம்பகம் அப்படிங்கிற உட்பிரிவு கொண்டது. விருத்தப்பாக்களால் ஆனது. 13 இளம்பகங்களை கொண்டது. மனநூல்னு அழைக்கப்படுது. இது எழுதினது திருத்தக்க தேவர், சமண சமயத்தை சார்ந்தவர். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னாடியே நரிவிருத்தம் இது பண்ணியிருப்பாங்க. காலகட்டம் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஸோ இதை இந்த 13 நாமகள், கோவிந்தையார், கடைசியில் முத்தி, இளம்பகம். குண்டலகேசி அழிந்து போன தமிழ் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. பௌத்த சமய நூல். ஸோ இது வந்து பௌத்தம். நாதகுத்தனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. வளையாபதி பார்த்திங்கன்னா சமண சமயம் சார்ந்த நூல். சமண சமய சார்ந்த நூல் ஆசிரியர், ஆனால் அவர் பேர் என்னன்னு தெரில. 66 செயல்கள் காணப்படுது. விருத்தப்பாவால் அமைந்தது. கொல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை இது குறித்து பேசுகிறாங்க. அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள். நீலகேசி ஃபஸ்ட்டாக பார்க்கலாம்.
கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. ஐந்திருங்காப்பியம் எல்லாமே சமண சமயத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமேகலை பௌத்தம் சம்பந்தமாக சொல்லணும், குண்டலகேசியும் பௌத்தம் சம்பந்தமாக சொல்லணும். நீலகேசி வந்து குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீலகேசி வந்து விருத்தப்பாவால் ஆனது. 894 பாடல்கள். உரையாசிரியர் வந்து சமய திவாகர வாமன முனிவர். யசோதரா காவியம் யசோதரன் அப்படிங்கிற அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும். 5 சர்க்கங்களை கொண்டது. பாடல்களின் எண்ணிக்கை 320லேருந்து 330 இருக்கலாம்ங்கிறாங்க. ஆசிரியர் பேர் தெரியல. வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது. மற்ற ஐஞ்சிருங்காப்பியம் பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், அந்த ரெண்டு சூளாமணி, மொத்தம் மூணுனா இருக்கும். பற்றி டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உதயனகுமார காவியம் 6 காண்டங்களை கொண்டது. உதயன் வரலாற்றை முதல் பகுதி சொல்லுது. எந்த காப்பியத்திலிருந்து வேறுபட்டதுன்னா பெருங்காதை. நாககுமார காவியம் 170 விருத்தப்பா, 5 சர்க்கம், சமண கொள்கை. சூளாமணி பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்பட்ட நூல் தான் சூளாமணி. இதை இயற்றியவர் வந்து தோளாமொழி தேவர். 12 காண்டங்கள், 2131 விருத்தப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள் வந்துடும் டேரெக்டாக. காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம் இது முடிச்சுட்டு சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதினது வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி, இதெல்லாம் வந்து அடிகளாரின் சிறப்பை கூறும். இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை இயற்றிருப்பார். 63 பேர் அவங்களோட வரலாற்றை கூறியிருப்பாங்க. இது வந்து திருத்தொண்டர் புராணம்னு அழைக்கப்படுது. அதோட இன்னொரு பேர் தான் வந்து பெரிய புராணம். சேக்கிழார் வந்து 12 நூற்றாண்டை சார்ந்தவர். 2 குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடி கவி வளவ அப்படின்னு சொல்லி மகாவித்வன் மீனாச்சுந்தரனார் இவரை பாராட்டியிருப்பாங்க. இவருக்கு வந்து பெரிய புராணத்தை ஏற்றது சேக்கிழார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தார். இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர். அபய உலரோலிங் ஆகுது. அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர். உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றப்படுகிறார். இவரோட காலம் 12 நூற்றாண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 9 தொகையடியார். இவங்க வரலாற்றை சேர்த்து மொத்தம் 72 பேர் வரலாற்றை கூறும் நூல். தில்லை நடராஜ பெருமான் வந்து உலகெல்லாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்டது. உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம்னு திருவிக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு. அப்பூத்தி அடிகள் புராணம், இதை ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. திருநாவுக்கரசு தான் ஒன்றுக்கெல்லாம் அப்படிங்கிற திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை வந்து திருப்பியும் மீட்டிருப்பார், உயிர் பெற செஞ்சிருப்பார். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் பன்னிருவர். அதில் வந்து ஆண்டாள் மட்டுமே பெண்ணாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு இவங்களை அழைப்பாங்க. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்னு இரண்டு தொகுதி வந்து ஆண்டாள் இயற்றியது. நாச்சியார் திருமொழியில் வந்து 143 பாடல்கள் இருக்கு. பெருமாள் திருமொழி வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக இருக்குது. 105 பாடல்கள் கொண்டது. குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பாங்க.
முதல் திருவந்தாதி பாடினது வந்து பொய்கை ஆழ்வார். இவர் வந்து திருவக்கா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். பூதத்தாழ்வார் வந்து இரண்டாம் திருவந்தாதியை பாடியிருப்பாங்க. இவர் வந்து மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். நாலர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. முதல் ஆழ்வார்கள்னு அழைக்கப்படுறது வந்துட்டு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அடுத்து தேம்பாவணி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும், இதை மட்டும் படிச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் வந்து திருமுழுக்கு யோவான், அவரை வந்து அருளப்பன் குறிப்பிட்டிருப்பாங்க. இவர் தான் கிறிஸ்துவ வருகை அறிவித்த முன்னோடி. வீரம்ப முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு வந்து கருணையன் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். அடுத்து தேம்பாவணி, தேம்பா கூட்டலணி, தேன்பா அணி அப்படின்னு இருக்குது. மூன்று காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்கள். இதை இயற்றியது வந்துட்டு வீரம்ப முனிவர். இயற்பெயர் கான்சு ஜோசப் எஸ்கி. இவர் எழுதுனது பார்த்திங்கன்னா முதல் அகராதி வந்து சதுரகராதி, அடுத்து தொன்னூல் விளக்கம்னுங்க இலக்கண நூல்லையும் எழுதியிருப்பார். பரமார்த்த குரு கதைகள் அதுவும் வீரம்ப முனிவர் இயற்றியது தான். திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். மற்ற மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலைவாய் காண்டம், 64 படலம் இருக்கும். 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தார். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவன்பா, மதுரை பத்தந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். மாசர விசித்த வார்புரு பல்பின் அப்படின்னு பாடல் இடம்பெற்றது புறநானூறு. மோசிக்கீரனாரும் அதே மாதிரி பெருஞ்சேரல் இருமுறை, இவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ இதை படிச்சுக்கோங்க. மதுரை காண்டம் 18, கூடல் காண்டம் 30, திருவாளவை காண்டம் 16, மொத்தம் 30 இருக்கும். சீராப்புராணம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குது சீரா புராணம். சீராங்கிற சீரத்தின அரபு சொல்லின் திரிபாக இருக்குது. இதற்கு வாழ்க்கைங்கிற பொருள். புராணம்னா வரலாறு. நபிகள் பெருமானான் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கிணங்க உமர் புலவர் இந்த இதை ஏற்றிருப்பார். விலாத்தத்து காண்டம், நுபுவத்து, ஹிஜ்ரத்தில் மூன்று காண்டங்கள் இருக்குது. 92 படலாம், 5027 விருத்தப்பாக்களை கொண்டது. நூலை முடிப்பதற்கு முன்பே உமர் புலவர் இயற்கை எழுதிய காரணத்தினால பனி அகமது மறைக்காயர் அதோட தொடர்ச்சியாக சின்ன சீராங்கிற நூலை படைச்சிருப்பார். உமர் புலவர் வந்து எட்டயபுரத்தின் அரசவை புலவராக இருந்திருப்பார். கடிகை முத்து புலவரின் மாணவராக இருந்திருப்பார். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை ஏற்றிருப்பார். இவங்களை ஆதரித்தது வந்துட்டு வள்ளல் சீதகாதி, அபுல்காசிம் மரக்காயர். IR 27 விருத்தப்பா, அவ்வளோதான் ஓவராலாக. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.